பொறியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் இன்றைக்கி 12th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் 4th லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர் கீ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்ப்போம். காந்தியடிகள் சமர்மதி ஆசிரமத்தை நிறுவிய இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் அப்படின்றது தான் இதற்கான சரியான பி ஆன்சர். ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். 1917 சஃப்ரான் சத்தியாகிரகத்தில் உள்ளூர் தலைவர்களாக அல்லாதவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் உள்ளூர் தலைவராக இல்லாதவராக இருப்பார். அப்போ 2 டி. அடுத்து 3வது கேள்வி பார்ப்போம். காந்தியடிகள் தாய்மண்ணில் பதிவு செய்த முதல் உண்ணாவிரத போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏவாக இருக்கக்கூடிய அகமதாபாத் தொழில் வேலை நிறுத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது கேள்வி, கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918 நடைபெற்றதாக இருக்குது. அடுத்து 5வது கேள்வி, ரிப்பீட்டட் டிஎன்பிசி கேள்விங்க. 4 வந்து டி ஆன்சர். 5வது கேள்வி, இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே வந்து நிறுவிய ஆண்டு. ஏன்னா இதை ரெண்டு விதமாகவும் கேள்வி கேட்கலாம். பணியாளர் சங்கத்தை நிறுவி யாருன்னு கேட்கலாம், என்ன வருடம் அப்படின்றதும் கேட்கலாம். 5 வந்து ஏ ஆன்சர், 1905. அடுத்து 6வது கேள்வி, குலாம் கிரி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார். 6 வந்து பி ஆன்சர், ஜோதிராவ் பூலே அப்படின்றவர் தான் இதற்கான விடை. 7வது கேள்வி, பிராமணர் அல்லாதோர் உருவாக்கிய அறிக்கையை எடுத்துரைக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 என்னன்னா, 1916 ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. 7 ஏ ஆன்சர். அடுத்து அம்பேத்கரனுடைய கட்சி, 2 கட்சி அம்பேத்கர் தொடங்குறாரு. அதில் சுதந்திர தொழிலாளர் கட்சி 8, அந்த சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்போ தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1937 தொடங்கக்கூடியதாக இருக்கு. அப்போ 8 வந்து சி. 9 பார்ப்போம், 1942 அம்பேத்கர் தொடங்கிய கட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கட்சி சொல்லியிருந்தோம், அதில் இன்னொரு கட்சி பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படின்றது தான் 9 பி ஆன்சர். 10 பார்ப்போம், பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடியது சஃப்ரான் வங்காளம், ஆப்ஷன் டி தான் 10 பொருந்தாத ஒன்றாக இருக்கும். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணிங்கன்னா, சஃப்ரான் வந்து என்ன மாவட்டத்தை சார்ந்ததாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 11வது கேள்வி, காந்தியடிகள் புனே ஒப்பந்தத்தை எதிர்த்து தனது சாகுமரம் உண்ணாவிரத போராட்டத்தை எந்த சிறையிலிருந்து தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிஎன்பிசி கேள்வியும் கூட, ஆப்ஷன் பி ஆக இருக்கக்கூடிய எரவாடா சிறை அப்படின்றதான். 12வது கேள்வி பார்ப்போம், 1932 வகுப்பு வாரிய தொகுதி ஒதுக்கீட்டை அறிவித்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பல முறை குரூப் 4 லெவலில் கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ 12 வந்து பி, மெக்டொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் தான். இவர் தான் அப்போ இங்கிலாந்துனுடைய பிரதமராக இருந்தவரும் கூட. அடுத்து 13வது கேள்வி பார்ப்போம், காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட மாநாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏவாக இருக்கக்கூடிய கராச்சி காங்கிரஸ் மாநாடு, 13 ஏ. 14 பார்ப்போம், வேதாரண்ய சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் தொடங்கிய நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எளிமையான கேள்வியும் கூட, இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வியும் கூட. ஆப்ஷன் ஏவாக இருக்கக்கூடிய 1930 ஏப்ரல் 13. நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா, என்ன நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 14 ஏ. 15வது கேள்வி கேட்போம், காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 78 தொண்டர்களுடன் தண்டியை சென்றடைந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1930 அப்படின்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். அடுத்து 15 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய 12th புத்தகத்தில் கொடுத்துட்ருப்பாங்க. 1930 ஏப்ரல் 6 தடையுமறிய உப்பு எடுக்கக்கூடியதும் இதாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 16வது கேள்வி, 1929 லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைமையேற்றவர் ஜவஹர்லால் நேரு. 1928 காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்னா, அவருடைய தந்தையான மோதிலால் நேரு. 16 சி அப்படின்றது தான் இதற்கான விடையாக இருக்குது. அடுத்து 18வது கேள்வி, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பதினெட்டுக்கு வந்து ஏ மதராஸ் காங்கிரஸ் மாநாடு தான் 1927 தான் சைமன் குழு புறக்கணிக்க வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், மத்திய சட்டப்பேரவையில் பகத்சிங்குக்கும் படுகேஷ் தத்துக்கும் வெடிகுண்டு வீசிய வருடம் என்னன்னு கேட்குறாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா 1929. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பர்டிகுலராக அந்த டேட்டோட சொல்லுங்கள். அடுத்து 20வது கேள்வி, காக்கோரி சதி வழக்கில் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாந்த் பிஷ் மற்றும் அக்ஷபக்குல்லா அப்படின்ற ரெண்டு பேருமே. அப்போ 20க்கு வந்து டி ஆப்ஷன், ஏ அண்ட் பி. அடுத்து 21, விவசாய தொழிலாளர் கட்சியை தொடங்கி வைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங்கே, எம்என் ராய், முஜபர் அகமது அப்படின்ற எல்லாருமே. அப்போ 21க்கும் ஆப்ஷன் டி அப்படின்றது தான். இந்த நேரத்தில் தான் சிங்கால வேலனார் வந்து ரொம்ப முக்கியத்துவம், மே தினத்தை கொண்டாடக்கூடியதும் மற்றதுவோ ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கார். அடுத்து 22, சௌரி சௌரா நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றதாக இருக்குது. அடுத்து 23வது கேள்வி பார்ப்போம், பர்தோலில் வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக காந்தியடிகள் அறிவித்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியும் கூட. 23க்கு சி 1922, சுயராஜ்ய கட்சியில் அல்லாதவரை தேர்ந்தெடுத்து எழுதுக, சிஆர் தாசு, மோதிலால் நேரு, சத்தியமூர்த்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் காந்தியினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடுகிறார் இருப்பார். அப்போ 24க்கு டி அப்படின்றதான் சரியான விட. 25, மைக்கேல் ஓ டயர் சுட்டு கொன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதம் சிங் அப்படின்றவர் தான் சுட்டுக் கொள்றாரு. என்ன வருடத்தில் சுட்டுக் கொள்றாரு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட்டுக் கொன்றதுனால என்ன சிறையில் அடைக்கப்படுறார் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 26வது கேள்வி பார்ப்போம், பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்தவுடன் நாட்டின் முதலாவது அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 26வது கேள்வி, இந்திய பணியாளர்கள் சங்கம் அப்படின்றது தான். 26க்கு டி தான் ஆன்சர். அடுத்து 27 பார்ப்போம், வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்ட பத்திரிகை அப்படின்னா நம்மளுடைய அம்பேத்கரனுடைய பத்திரிகை தான், மூக் நாயக் அப்படின்ற பத்திரிகை. இன்னொரு பத்திரிகை என்ன அப்படி மூக் நாயக் அப்படின்ற பத்திரிகை. அடுத்து பார்த்தீங்கன்னா 28, ஜாலின் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது எப்பொழுது, ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. 28வது கேள்வியை நம்ம டிஎன்பிசியில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்கும், April 13 1919 தான் ஜாலின் வாலாபாக் படுகொலை அப்படின்றது நிகழக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் பைசாகின்னா அறுவடை திருவிழாவை சீக்கிய மக்கள் வந்து கொண்டாடக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, சரி ரைட். அடுத்து 29வது கேள்வி பார்ப்போம், 29, இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 என்னென்னா பி ஆதி தர்ம இயக்கம் அப்படின்றதான். 30வது கேள்வி, மாண்டேகசேன்ஸ் போடு சீர்திருத்தத்தின்படி மத்திய சட்டப்பேரவையில் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41, 30க்கு பி ஆக இருக்கக்கூடிய ஆன்சராக இருக்குது. 31வது கேள்வி, இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு வாய்ந்த மாநாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு அப்படின்றதான். 1929, 31க்கு சி. அடுத்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா விடுதலை நாளாக கொண்டாடப்படுவது எப்பொழுது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொடியேற்றியது ராவி நதிக்கரையில் கொடியேற்றிய நாளோட கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 32வது கேள்வியை பார்ப்போம், தீண்ட தகோதரர்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வேதனையுடன் காந்தி அறிவித்தார். ஆமாம் சரிதான், அம்பேத்கர் மற்றும் காந்திக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் புனைய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிதான், இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாஸ்திரத்தில் தீர்க்கப்பட்டு திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போ இதுவும் சரிதான், இது சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம், புனைய ஒப்பந்தத்தை ஆராய சொல்கிறாங்க. அப்போ வந்து இது மட்டும்தான் தவறு. அப்போ 4 மட்டும் தவறு, எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் 32வது கேள்விக்கு விடை. அடுத்து பார்ப்போம், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33வது கேள்வி, சாரி 32வது கேள்விக்கு என்னென்னா ஏ அண்ட் 32வது கேள்வி 32க்கு ஆன்சர் வந்து டி தாங்க, ஏ அண்ட் சி அப்படின்றது.
மூணும் சரி தான், நாலு மட்டும் தவறு அப்படின்றது இருக்குது. அப்போ ஏவும் சியும் ஒரு ஆப்ஷனாக செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 33வது கேள்வி பார்ப்போம். விவசாயிகள் சத்தியாகிரகம் நடைபெற்றது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட, குஜராத்தில் இருக்கக்கூடிய கேதா அப்படின்றதுல நடைபெற்றது தான் விவசாயிகளுடைய சத்தியாகிரகம். அடுத்து, எந்த ஆண்டு அம்பேத்கர் அரச பிரதிநிதியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை பற்றி ஒரு புது விஷயங்களை இந்த புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. 1942 இருக்கார். அவர் எப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார், அந்த பாதுகாப்புத்துறை பணியில் ஈடுபட்டார் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, 35வது கேள்வி, லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரதிநிதி, இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரதிநிதினா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், யார், காந்திஜி மட்டும்தான். அப்போ எங்கன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி, 35க்கு டி மட்டும்தான் ஆன்சர், சரிங்களா. ஏன்னா இதை பல பேர் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகம். அம்பேத்கரும் எடுப்பாங்க, இரட்டைமலை சீனிவாசனையும் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து, 36வது கேள்வி பார்ப்போம். இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதில் தங்கள் பங்களிப்பை நல்கிய முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் தான், 36க்கு சி. அடுத்து, வேல்ஸ் இளவரசர் இந்தியாவில் பல நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டது புறக்கணித்த வருடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37க்கு ஏவாக இருக்கக்கூடிய 1921. அடுத்து, 38வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெற்றதை காங்கிரஸ் செயற்குழு பர்தோலில் ஏற்றது, இது சரிதான். அடுத்து, காந்தியடிகள் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் இதனால், ஆமாம். அடுத்து, நேரும் போஸும் கடுமையாக விமர்சனம் செய்யவில்லை, இதை என்ன பண்ணுறாங்க, நேரும் போஸும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க, அதுதான் தவறு. அடுத்து, 1922 பிப்ரவரி 5 யூபியில் சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது, அதுவும் சரி. அப்போ இங்கே நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு சிலர்லாம் குஷினை கடைசியாக படிக்காமே என்ன பண்ணிடுவோம், ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும், பல பேர் இந்த பிழையை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ 3 மட்டும் அப்படின்றதான் ஆன்சர், 38க்கு சி. 39வது கேள்வி பார்ப்போம். விவசாயிகள் ஜென்மிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் தான் நடத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து, 40வது கேள்வி, ரவுலர் சட்டத்தை பற்றி கூற்றை ஆராய, மிதவாதிகள் மற்றும் தேசியவாதிகள் முக்கியத்துவம் தரும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கை ஒரு பகுதியாக இருந்தது, சரிதான். எந்தவித நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்கக்கூடாது என அரசுக்கு இந்த சட்டம் அதிகாரம் அளித்தது, அடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடைக்கலாம் அப்படின்ற அதிகாரம் அளித்தது, அப்போ இது தப்பு. அப்போ சட்டத்தை மீறுவதாக காந்தி ஏற்படுத்திய சத்தியாகிரக சபை தான் முதல்ல சொன்னாங்க, ஆமாம், இதுவும் கரை. காதி இதன் அடையாளமாக காணப்பட்டது, இதுவும் சரிதான். அப்போ 1, 3, 4 நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்போம், ஆப்ஷன் சியை, 1, 3, 4. அப்போ 40க்கு சி அப்படின்றது தான் விடை. 41வது கேள்வி பார்ப்போம். காந்தியடிகளை பற்றியில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, காந்தியடிகள் 1869 போர்பந்தலில் பிறக்கிறாரு, சரிதான். அடுத்து, தனது அரசியல் குரு கோகலே சத்தியம் அகிம்சை, இதுவும் சரிதான். அப்போ எது தான் தவறு, அகமதாபாத் மற்றும் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவி தன்னாட்சி இயக்கம் போன்ற அரசியல் இயக்கங்களில் பங்கேற்றார், அவர் என்ன பண்ணலை, பங்கேற்கவில்லை அப்படின்றதான். 41க்கு பி. 42வது கேள்வி பார்ப்போம். பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 42க்கு. 42க்கு என்னென்னா, கருண் நீல சாயம் இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு இருப்போம், 3, 2, 0. அப்போ 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 1 சி இல்லை டி எடுக்க போகிறோம். ஆலய தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க 42க்கு. அப்போ 1, 35% அப்படின்றதும் முழுமையாக நிலவரை வந்து 22. அப்போ டியில் இருக்கக்கூடியது ஆன்சர், 42க்கு டி. ஒரு நாட்டினுடைய முதலாவது மதசார்பற்ற அமைப்பு அப்படின்னா இந்திய பணியாளர்கள் சந்தம், கோபாலகிருஷ்ண கோகுல் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது 1905. ரொம்ப முக்கியமான ஒன்று, காந்தியினுடைய அரசியல் குருவாகவும் இருந்திருக்காரு. அடுத்து, 44, ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு படித்தீர்க்கும் விதமாக மைக்கேல் ஓ டயரை உதயம் சிங் எப்பொழுது கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1940 மார்ச் மாதம் 30ஆம் தேதி கொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து, 45வது கேள்வி, மத்திய சட்டப்பேரவை தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்ற இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நம்ம கேட்கலாம், 45க்கு சி. நம்ம கீ ஆன்சர் சொல்லியிருக்கோம், ஏதாவது பிழைகள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.